இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம பிரியா வந்துட்டு ஃபுல் ஃபோர்ஸோட நம்ம ஜீவா கிட்ட வந்துட்டு, நீ எதுக்காக என்கிட்ட வந்து மறைச்ச, நீ வந்து என்கிட்ட உண்மையா இருக்கேன்னு சொன்னீங்கல, நீ எதுக்காக சொல்லலை, நேற்று எபிசோட்லயே அவர் வந்துட்டு சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி நான் வந்து ஹாஸ்பிட்டல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் காவியா நீ சொல்லாதன்னு சொன்னதுனால நான் யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ கூட இதில் இருக்க லாஜிக்கை வந்து நம்ம அப்படியே யோசிக்கவே இல்லை. ஓ, அது வந்து அவளோட பர்சனல், அவன் வந்துட்டு யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான், அதனால அவங்க சொல்லலை அப்படின்ற விஷயத்த அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இப்போ கூட நீ காவியாவுக்கு உண்மையாக இருக்க, ஆனால் எனக்கு நீ உண்மையாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன வந்துட்டு இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது உனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. இந்த கான்செப்டே ஒரே குழப்பமாக தான் இருக்குது. பிரியா எதுக்காக தேவையில்லாமல் ஜீவா கிட்ட கோவப்படணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்றைக்கி எபிசோட்லேயும் அதே தான், ஃபுல்லாக வந்துட்டு ஜீவாவும் வச்சு செய்ய போகிறாங்க நம்ம பிரியா. அதுக்கு அவரும் என்னென்னோ போராடி பார்த்து என்னென்னோ சொல்லி சமாதானப்படுத்த பார்க்க போகிறாங்க, ஆனால் பிரியா எதுக்குமே ஒத்து வர போகிறது கிடையாது. இது இல்லாமல் ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் நம்ம எப்போவும் போல் பார்த்திபன் வந்துட்டு காவியா கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி நடந்துக்கோ அந்த மாதிரி நடந்துக்கோ எல்லோரும் முன்னாடி இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அவங்களும் அழுதுகிட்டே நிற்கிறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாகவே இருக்க போகுது. இன்றைக்கி எபிசோடு இன்னுமே ஹாட் ஸ்டாரில் அப்டேட் ஆகலை. நீங்கள் இன்றைக்கி எபிசோடில் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.